செபி தலைவர் மாரவி புட்ச் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஹிண்டன்பர்க் புதிய அறிக்கை. அதானி குழும முறைகேட்டிற்கு பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவருக்கு பங்குகள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். செபி தலைவர் மாதவி தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வருவதாக ஹிண்டன்பர்க் பகிரங்க குற்றச்சாட்டு. முறைகேட்டில் உடந்தை என்பதால் அதானி குழும வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். அதானி குழுமம் மற்றும் செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் நாளை பங்குச் சந்தையில் எதிரொலிக்குமா? ஹிண்டன்பர்கின் அறிக்கையால் முதலீட்டாளர்கள் கலக்கம். அதானியின் மெகா முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட காங்கிரஸ் வலியுறுத்தல். நாடாளுமன்றம் ஒரு நாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் தெரிந்துவிட்டதாக விமர்சனம். இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது முதுநிலை நீட் தேர்வு. 200,000 மேற்பட்ட மருத்துவர்கள் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆரணி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் பாதிப்பு. தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கரூரில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG பொன்மாணிக்கவேல் மீது CBI 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு. 8 மணி நேர சோதனைக்கு பிறகு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள். தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு சென்று தொழில் தொடங்கும் எண்ணம் இல்லை. திருப்பூர் பின்னலாடைத்துறை ஏற்றுமதியாளர்கள் திட்டவட்டம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.